வணக்கம் நேயர்களே, என் வழி இயற்கை வழியில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இளநரை அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதற்கான தீர்வு. இளநரைங்கிறது பொதுவாக எப்படி வருது அப்படின்னாக்கா, இட் இஸ் அவுட் ஆஃப் மேல் நியூட்ரிஷன் மெயின்லி. அடுத்தது வந்து என்னென்னா, அசிடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இளநரை வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. எப்போதுமே ஆரோக்கியமே அழகு, ஆரோக்கியமே அழகின் ரகசியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து அசிடிசிட்டி இருந்ததுன்னா தலைமுடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய காஃபி குடிக்கிறது, எதெல்லாம் அசிடிசிட்டியை க்ரியேட் பண்ணுமோ, ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது டெஃபினட்டாக அதோட இம்பேக்ட் வந்து தலைமுடியில் காமிக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் இஷ்யூவாக டெவலப் ஆகிறது. த சேம் ரிஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது அழகில் எப்படி வருதுன்னா, தலைமுடி வந்து சீக்கிரமே நரைக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அசிடிக் இஷ்யூவும் ஒரு ரீசன் தான் தலைமுடி நரைக்கிறதுக்கு. த மெயின் ரீசன் இஸ் டெஃபினெட்லி டெஃபிஷியன்சி ஆஃப் ஹீமோக்ளோபின். அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆரோக்கியம் என்ன, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுனா, நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுதும் இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கலாம், பப்பாளி, மாதுளை, எது இதெல்லாம் வந்து அயன் நிறைய இருக்கோ. காயில் பார்த்தீங்கன்னா அவரைக்காயில் நிறைய இருக்குது அயன். ஸோ அயன் டெஃபிஷியன்சிலேருந்து வெளியில் வரத்துக்கு பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது, உணவாக எடுத்துக்கும் பொழுது இந்த மேல் நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்காது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த அயன் டெஃபிஷியன்சிக்கு பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அதே சமயம் அசிடிசிட்டி இஷ்யூ அப்படின்னு வரும்போது நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, எதெல்லாம் அசிடிக் இஷ்யூஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணமோ, ஈவன் த ஃபுட் வாட் யூ டேக் எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாருக்குமே ஒத்துப்போகாது. சில வகையான உணவுகள் நம்மளுக்கு வந்து அசிடிக் இஷ்யூவை க்ரியேட் பண்ணணும்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் யூ ஹாவ் டு டேக் கேர். உங்களுக்கு வந்து கிரே ஹேர் ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்துக்கணும். அதை தவிர எப்படி வந்து தலைமுடிக்கான எண்ணெயை தயாரிச்சுக்கிறது, எப்படி நம்ம வாஷ் பண்ணுறது, இதெல்லாமும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். சி, இப்போ வந்து அசிடிக் இஷ்யூக்கு வந்து ஓமம் வந்து ரொம்ப நல்லது. அதே ஓமத்தை நீங்கள் வந்து தைலமாக காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிக்கிறது, இளநரைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இளநரை வரும்பொழுதே முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரே ஆரம்பிக்கிறது இல்லை, முதல்ல என்ன ஆகும்னா உங்களோட முடி வந்து கொஞ்சம் ரஃப்பாக ஆரம்பிக்கும். சி, தட் இஸ் த சைன், தட் இஸ் த சிம்டம், இட்ஸ் ஷோயிங், ஐ மீன் இட் இஸ் கிவிங் எ சிக்னல் தட் இட் இஸ் யூ ஆர் கோயிங் டு கிரே சூன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வந்து ஒரு ரஃப்னஸ் வருது தலை முடியல. ஸோ இந்த ரஃப்னஸையும் எடுத்து அசிடிக் இஷ்யூவையும் எடுக்கிறதுக்கான ஓமத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு தைலம் தயாரித்து வச்சுக்கலாம். அது என்னென்னா, அதை வந்து வாஷ் பண்ணுறது பெட்டர், எண்ணெய் தேய்ச்சின்ட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு பவுடர் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அந்த தைலம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னாக்கா, எதெல்லாம் வந்து நம்மளுக்கு எடுக்கும் அந்த ரஃப்னஸை எடுக்கும், எதெல்லாம் அசிடிக் இஷ்யூக்கு நல்லது அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கடுக்காம் இதெல்லாமே வந்து ஒரு 10-10 கிராம் வச்சுக்கலாம். ஓமம் 20 கிராம் வச்சுக்கலாம். இந்த எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதுக்கு வந்து ஒரு 10 கிராம்ஸ் இருந்ததுன்னா ஒரு 100 ml போல் நல்லெண்ணெய் எடுத்து இந்த பவுடர்லாம் போட்டு காய்ச்சி அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி வாஷ் பண்ணுறதுக்கு அகெயின் நீங்கள் வந்து ஷாம்பூஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கிற பயத்தமாவு, கடலை மாவு, அதுக்கு கூட வந்து வெந்தயத்தூள் இதை கலந்துட்டீங்கன்னா அந்த வாஷ் பவுடர் ஆல்சோ வில் மேக் நல்ல ஒரு ரஃப்னஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு சொல்யூஷன் கிடச்சி உங்களுக்கு வந்து ரஃப்னஸ் முதல்ல போக ஆரம்பிச்சதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இளநரை ஸ்டாப் ஆகும். தட் இஸ் ஒன். இன்னொன்று என்னென்னாக்கா, நீங்கள் அடுத்ததான் வந்து இந்த வாஷ்க்கு இதெல்லாம் தயாரிக்கும் போது அகெயின் சம்மோர் ரீசன்ஸ் இருக்குது. இது ரெண்டும் மேஜர் ரீசன். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஒரு காரணமாக இருக்குது இளநரை வரத்துக்கு. ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி கண்ட்ரோல் ஆகும்னா, யூ ஹாவ் டு கீப் யுவர் ஜென்ரலி மென்டலாக வந்து நீங்கள் வந்து மைண்டு லெவலில் வந்து காமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கணும். அதுக்கும் நம்ம வந்து ஒரு பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை வச்சு ஒரு தைலம் தயாரித்து அதை தடவிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் ரிலீஃப் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு வந்து யூ கேன் ப்ரிப்பேர் 1
ஆயில் அரோமா ஆயில்னு சொல்லி எல்லா ஃப்ளவர்ஸும் அப்படி இல்லைன்னா கூட உங்ககிட்ட ஈஸியாக கிடைக்கிற செம்பருத்திப்பூ, ரோஜாப்பூ, மரிக்கொழுந்து, செண்பகப்பூ, இந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய பூக்கள் கிடச்சிதுன்னா எல்லா ஆவாரம் பூ எல்லாமே சேர்த்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை வந்து தைலமாக யூஸ் பண்ணும்போது தலைக்கு தடவிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு ஈவன் தட் வில் கிவ் அ ரிலீஃப் ஃபார் இந்த கிரே ஹேர், ஏர்லி கிரே ஹேர். அதே மாதிரி உணவில் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் டெய்லியில் வந்து ஒரு கீரை எடுத்துக்கிறத ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கணும். கீரை அப்படின்போது எந்த கீரைக்கும் ஓரளவு டெஃபினட்டாக வந்து அந்த ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு யூனிக்னஸ், ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுனாலும் எல்லா கீரையும் தன்னுள்ளே அடக்கியிருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா அயர்ன். அயர்ன் இல்லாத கீரையே கிடையாது. ஸோ அந்த அயர்ன் டெஃபிஷியன்சிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு கீரை வகைகள் தினமும் நிறைய சேர்த்துக்கணும். அது அந்த கீரையே நீங்கள் சில வகை கீரைகளை தைலமாகவும் நீங்கள் ஒரு ஒரு கட்டு வாங்குறீங்க, அந்த டெய்லியில் ஒரு கட்டு வாங்கும்போது அதில் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுட்டு மொத்தமாக எல்லா கீரையும் சேர்த்து ஒரு நாள் ஒரு நல்லெண்ணெய் விட்டு அதை காய்ச்சி அந்த தைலத்தை தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த எஃபெக்ட் கிடைச்சதோ எல்லா கீரையினாலும் ஹெல்த்துக்கு அதே எஃபெக்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஃபார் த ஹேர். ஸோ இள நரைன்னு வரும்பொழுது அதுக்கு ரிலீஃப் எப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது கண்டிப்பாக தேவை. அதே சமயம் இந்த மாதிரி வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதமான கீரை வகைகள் நிறைய, இப்போ வந்து பப்பாளியெலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது அப்படின்னு நினைக்காம ஜஸ்ட் மாதுளைக்கு தான் போகணும்னு இல்லை, பப்பாளி இஸ் வெரி குட் ஆக்சுவலாக. அதை மாதிரி எடுத்துக்கோங்க. ரெகுலராக வந்து அவரைக்காயை சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க. முருங்கைக்காய், முருங்கை கீரை இதெல்லாமே எடுத்துட்டு நீங்கள் இந்த இளநரையிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். என்ன நேயர்களே, நீங்கள் எல்லாத்தையும் தயாரித்து பார்த்து இதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜம் முரளி. நன்றி நேயர்களே.